any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand சரி, இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, தோத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற டாக் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. வெற்றி பெற்றா என்ன ஆகும் நமக்கு நல்லா தெரியும். 10 வருஷமா ஒன்றும் செய்யல, அடுத்த 5 வருஷம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். 3% காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஓகே, யார் இந்த 3%? அந்த 3% உலகத்துக்கே தெரியும். பிஜேபி வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மாறும்? பிஜேபியால் ஏற்படுத்தப்பட்ட இருக்கிற இந்த நாசத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் 30 வருஷம் தேவை. 30 வருஷம் ஆகும். ஆமாம், அவ்வளோ பெரிய டேமேஜ். நாட்டையே வந்து அதானிக்கு விற்றுருக்காங்க, அதை முதல்ல திருப்பி வாங்கணும். இது தோக்கிற குதிரை மோடி, இதுக்கு பணத்தை கட்டினாக்கா காலி ஆகிடும்னு சொல்லிட்டு அதானி கட்சி மாறிட்டாரோ, ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் தான் அவருடைய மோடியினுடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா பல குளறல்களும் உளறல்களும் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். மோடிக்கு என்ன ஆகும் சார்? ஏன்னா அவரோட மோடியினுடைய கதை முடிஞ்சு போச்சு. பாஜகவே வெற்றி பெற்றாலும் மோடி வரமாட்டாருங்கிறதுக்கு நான் பலகார ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டு, இது எல்லாமே சேர்த்து ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் அவர் வந்து மறுபடியும் பதவிக்கு வர முடியாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால ஒரு கட்டத்தில் இப்போ மோடி கைவிடப்பட்டார். அதுக்கு காரணம் அந்த பிரச்சனையை உருவாக்குனது வந்து நிதின் கட்கரி. அவர் தான் அதை முதல்ல சொன்னார், உனக்கு 75 வயசு ஆகிடுச்சு, இதை 4 தடவை பதவியில் எடுத்துகிட்டு அதனால் நீ வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. உடனே தான் வந்த கோபத்தில் தான் சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு நிதின் கட்கரியுடைய இலாக்காவில் வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நிதின் கட்கரியை ஜாக்கிரதை இருக்கார். நிதின் கட்கரி ஆஃப் ஆனார். ஆதித்யநாத் சொன்னார், அதே காரணத்தை அவர் சொன்னார், ஒரு பை எலெக்ஷனை நடத்தி அதில் பயங்கரமான தோல்வியை கொடுத்து பி கேர்ஃபுல், ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. இவங்களை ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லிடுச்சது, இந்தியாவில் நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தேர்தல்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அதை தான் வந்து அமெரிக்க ஏகாதிபத்திய தேர்தல் சரி அப்படின்னா. இன்னொன்னு சொல்கிறேங்களுங்க, மோடி தோத்தா கூட அவர் வந்து பதவி விட்டு போயிடுவார்னு எதிர்பார்க்காது. எவ்வளவு தகராறு பண்ண முடியுமோ அவ்வளோ தகராறு பண்ணிட்டு தான் அப்படி. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மருத்துவர் ஐயா காந்தராஜன் இருந்திருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, தோத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற டாக் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. உங்கள் ப்ரிடிக்ஷன் படி வந்து ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை தோத்து போயிட்டா அது வந்து பிரதமர் மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும்? ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒருவேளை தோற்று போயிட்டா? வெற்றி பெற்றால் என்ன ஆகும் நமக்கு நல்லா தெரியும். 10 வருஷமாக ஒன்றும் செய்யலை, அடுத்த 5 வருஷம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவ்வளோதான் இருக்கும். என்ன மிஞ்சி போனாக்கா நீட்டுக்கு போனாக்கா பீட்டுன்னு ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க, படிக்க விடாமல் தடுப்பாங்க, மாட்டுக்கறி திங்கக்கூடாது, திங்கிற ஒன்று மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணலாம், மாட்டை கொல்லலாம், ஏற்றுமதி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு எதுவுமே கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் தான் செய்வாங்க. வேறு என்ன இருக்க போகுது? தெற்கத்து விந்தியமலைக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்முடைய விரோதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தடங்கள்லாம் உண்டோ, எத்தனை வகையான தொந்தரவு கொடுக்கணும் அத்தனையும் கொடுத்துட்ருப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். 3% காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஓகே, யார் இந்த 3%? அந்த 3% உலகத்துக்கே தெரிஞ்சது. உலகம் முழுவதிலும் இருக்கிற இது ஜனத்தொகையில் மொத்தம் மைனாரிட்டி ஆனால் பவர்ஃபுல் கம்யூனிட்டி. யூதர்களுக்கு அடுத்தா அப்படி பயங்கரமான ஆசாமிகள் அப்படின்னு பேர் எடுத்தவங்க. ஓகே. யூதர்களையே வந்து யூதர்கள் ஹிட்லர் வந்து யூதர்களை வந்து என்னென்ன சொல்லி இது பண்ணானோ, அவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு எதிர்ப்பாக இரண்டு உலக யுத்தங்களை கொண்டு வந்து யூதர்களுக்கு எதிர்ப்பாக தான் கொண்டது. அதில் சேர்ந்தவங்க தான் இந்த இந்தியாவை சேர்ந்த அந்த 3%. வந்தேரிகள் நம்ம இந்த ஊருக்கு வந்ததும் இல்லாமல் இங்கே இருந்த மதங்களையெல்லாம் கபலீகரம் பண்ணவங்க, இவங்க கொண்டு வந்த மொழிகள்லாம் குழந்தைங்க திணிக்க பார்த்தவங்க. ஆனால் நடக்கலை, வெற்றி அடையலை, ஆனால் சாமர்த்தியமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருந்த மதம் வந்து சமண மதம், சமண மதத்தை அழித்து இந்து மதத்தை கொண்டு வரதுக்கு எல்லா வழியும் பண்ணாங்க. 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்ட ஒரு பிராமணர், ஒரு 3%காரர் திருஞான சமணர். சமண மதம் அழிஞ்சதுன்னு சொன்னாங்களே ஒழிய சமணம் எங்கே போச்சு? சமணர்களுடைய கொள்கையான பசுவதையை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரிஜினலாக இந்த சனாதன கூட்டம் என்ன பண்ணுச்சு? பசுவை வெட்டி யாக கூட்டத்தில் போட்டு அதை சாப்பிட்டவன் தான் 3%காரன். அதை விட்டுட்டு பசுவை காப்பாற்றுறேன்னு மாறுற அளவுக்கு அவன் மாற வேண்டியதாக போச்சு. சமண மதத்தை ஒழிச்ச, சமணத்தினுடைய கொல்லாமையை நீ கடைபிடிச்ச, நீ தான் நீ தீவிர சைவனாக இருக்க. ஓகே. அப்புறம் தீபாவளி வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சா மாமி ஆச்சா அப்படின்னு கேட்குறவன் நீ,
அந்த கங்கா ஸ்நானம் காலையில் 5 மணிக்கு என்னத்துக்கு காலையில் 5 மணிக்கு ஏன் தீபாவளி கொண்டாடுறேன். 5 மணிக்கு தான் அவன் சமண மதத்தினுடைய கடைசி தீர்த்தங்கிறராக இருந்த வர்தமான மகாவீரர் மறைந்த தினம். அவர் அன்றைக்கி சொல்கிறாரு, நான் இன்றைக்கி இறந்து போவேன், இன்றைக்கி நான் மறைந்து போவேன், அதிகாலையில் இது பண்ணு. அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி என் நினைவை போற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள்னாரு. அதுதான் தீபாவளி. அதை நாம் யார் கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ அதை கடைப்பிடிக்கிறவன் இன்றைக்கி இந்த 3% தான். அவங்க தான் தீபாவளி மலர் வெளியிட்டாங்க. சமணர்கள் பண்டிகையை ஏற்றுக்கிட்ட உன்னால் அழிக்க முடியல, அதை ஏற்றுக்கிட்டேன். அதை விட கொடுமை என்னன்னா, பௌத்தருடைய புனித சிந்தமான ஐராவதங்கிற யானை, அதை புலிகேசி வழிபட்டுக்கிட்டு இருந்தான். அதை வந்து ஒரு வழிபடுகிற ஒரு பௌத்தர்களுக்கு கடவுள் கிடையாது, அவர்கள் நாத்திகர்கள். அவங்க வந்து ஒரு புனிதமாக்கிறது வந்து ஐராவதங்கிற யானையை, அதை வந்து விநாயகர்னு பேரை மாற்றி அரச மரத்தடி அரச மரங்கிறது வந்து போதி மரம். அந்த போதி மரத்தடியில் இருக்கிற பௌத்த சின்னம் தான் இது. அதனால தான் அரச மரத்தடியில் பிள்ளையாக இருப்பாங்க. அந்த பிள்ளையாருங்கிறது ஐராவதங்கிற வந்து பௌத்த மத சின்னம். அதை நீ எடுத்துக்கிட்டு உன்னுடைய மதத்தினுடைய முழு முதற் கடவுள்னு சொல்லி விநாயகர்னு கும்பிட்றது நீ தான். வாதம் நீ உள்ளே வந்து ஜெயிக்கிற மாதிரி பாண்டிய ஒழிய நீ என்ன பண்ணிக்கிட்ட, இருக்கிற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தெய்வத்தை ஏற்றுக்கிட்டு நீ இன்றைக்கி நீ சமணனாகவும் பௌத்தனாகவும் இருக்கிறையோடு இந்துவாக நீ எங்கே இருக்கிற. அதனால் போய் நீ வெற்றி பெற்றதே கிடையாது. உன்னுடைய மொழியை குழந்தைங்க உள்ளே திணிக்க பார்த்தேன், வெள்ளக்காரன் இருந்தவரில் அதில் சக்ஸஸாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் திராவிட இணை அழிச்சு வந்ததுக்கு பிறகு நீ காணாமல் போயிட்டல. அந்த மொழி இன்றைக்கி செத்து போன மொழிங்கிறது உலகம் முழுதும் சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கி அது பேசுறதுக்கு யார் இருக்கிறா, சீந்தறதுக்கு யார் இருக்கிறா. ஓகே, ஒருவேளை வந்து பிஜேபி வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மாறும்? ஒன்றும் இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்க பிஜேபியால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த நாசத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் 30 வருஷம் தேவை. 30 வருஷம் ஆகும். ஆமாம், அவ்வளோ பெரிய டேமேஜ், சாதாரண டேமேஜ். நாட்டையே வந்து அதானிக்கு விற்றுருக்காங்க, அதை முதல்ல திருப்பி வாங்கின முடியல. எல்லா அரசு இதையும் வந்து அரசுக்கு வருமானம் வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து அதானிக்கிட்ட கொடுத்து விட்டாங்களே. துறைமுகங்கள் இல்லை, ஆக விமானங்கள் இல்லை, ரயில்வே இல்லை, எல்ஐசி இல்லை, பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, எல்லாத்தையும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அது இல்லாமல் ஒரு எம்டி ஒரு திவாலான ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? மோடிக்கதில் கவலை இல்லை, ஏன்னா அதானிக்கிட்ட அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், பிரதம மந்திரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு முதலாளி அதானி, அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன சந்தேகம் வந்ததுன்னா, நடுமத்தியில் ராகுலுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லி மோடி பேசினார். ஓகே, அப்போ தான் நமக்கு ஒரு சந்தேகம் தட்டுச்சு. இது தோக்கிற குதிரை மோடி, இதுக்கு பணத்தை கட்டினாக்கா காலி ஆகிடும்னு சொல்லிட்டு அதானி கட்சி மாறிட்டாரோ, ராகுலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம் வந்து அதுவே. அதுக்கப்புறம் தான் அவருடைய மோடியினுடைய பேச்சுக்களில் பார்த்திங்கன்னா பல குளறல்களும் உளறல்களும் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் அதானி அவரை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதானி அவரை கைவிட்டுட்டாக்கா ராகுல் காந்தி வந்து அதை வந்து சரி பண்ணுவார். ஆனால் ஒன்று வச்சுக்கோங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தேர்தல் நேரத்தில் நான் பேசுவதை வைத்துக்கொண்டு நான் அதையெல்லாம் நிறைவேற்றுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்திய நாட்டு மக்களுக்கு மக்களாக நீங்கள் இருக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு கவர்ச்சிகரமாக என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நான் சொல்லுவேன். தேர்தலுக்கு பின்ன பிறகு யாரெல்லாம் முதலாளிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் வேலை செய்வேன். அதுதான் இந்திய ஜனநாயகம். ஓகே, அதாவது நாங்கள் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்கிற முறையில் நான் அதை பார்த்துருக்கேன். ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு யார் வருவாங்கன்னு தெரியும், தேர்தலுக்கு பிறகு யார் வந்தாங்கங்கிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். மோடிக்கு என்ன ஆகும் சார்? ஏன்னா அவரோட மோடியினுடைய கதை முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை இது கடைசி. எஸ் ஆல்ரெடி சங் த ஸ்வான் சாங்குமாங்க. ஸ்வான் சாங்னாக்கா அன்னப்பறவை சாகிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுற மாதிரி கூவிட்டு கூவிட்டு தான் சாங். அதுதான் ஸ்வான் சாங். சாகிறதுக்கு முன்னாடி அண்ணன் பாட்டு பாடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வான் சாங் அவர் வந்து நாடாளுமன்றத்தை கடைசி கூட்டத்திலே அவர் பேசிட்டார், 4 இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னதான் அவருடைய ஸ்வான் சாங். அது அவருடைய கடைசி பாட்டு. அதோடு முடிஞ்சு போச்சு அவருடைய இது. அவர் மோடி பாஜகவே வெற்றி பெற்றாலும் மோடி வரமாட்டாருங்கிறதுக்கு நான் பலகார இது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். அவர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்துட்டார், 2 முறை பிரதம மந்திரியாக இருந்துட்டார், 75 வயசு ஆகிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் அவர் வந்து மறுபடியும் பதவிக்கு வர முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அத்வானிக்கு பக்கத்தில் ஒரு ஏசி சேர் போட்டுருப்பாங்க, அங்கே போய் உட்காந்து வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது அவர் கதையும் முடிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் இப்போ எல்லாம் உளர ஆரம்பிச்சது காரணம் இதுதான். நானே கடவுளுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரீசெண்டாக இப்போ கூட இப்போ அடுத்த 2 நாளில் வந்து கன்னியாகுமரிக்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்களே சார், தியானம் பண்ணுற மாதிரி. அது மன அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் வர்றாரு. அவர் மன அழுத்தம் ரொம்ப ஓவராக போயிருக்குது. அதனால தான் நானே கடவுள் மாதிரிலாம் பேச ஆரம்பித்தோடனே கட்சிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் சார், ஏன்னா அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, மனைவி இருந்தாங்க அவரையும் துரத்தி விட்டார். அப்புறம்
அம்மா இருந்தாங்க அந்த அம்மா இறந்து போச்சு போட்டுருக்கு. நாலு பணக்கார சகோதரர்கள் இருக்காங்க. ரொட்டி வைத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி சொந்த பிள்ளைன்னு வச்சுக்கிற அளவு கோடி சோறாட்டாங்க. இவர் கவனிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதெல்லாம் அனாதையாக இருக்கிறாரு. மன அழுத்தத்தில் அவஸ்தப்படுறாரு. அதனால தான் நானே கடவுள்னு அவர் சொல்ல ஆரம்பித்த போது எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துருச்சு. மனநல மருத்துவரை பார்த்துருக்கிறாரு. அதில் மெடிடேஷன் ஒரு ஓகே மருத்துவ முறை, சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங்கில் அது ஒரு முறை, மனநல ஆலோசனைகள் அது ஒரு முறை. அதனால் நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல போய் தியானம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அழுத்தத்திலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவர் வந்து இந்த தியானம் பண்ணுவாங்க. ஆனால் எதிர்கட்சிகள்லாம் சொல்லும்போது தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் மோடி போய் இங்கே போய் உட்காந்தாருன்னா மொத்த மீடியாவும் அவர் போய் பார்க்க போதும். ஸோ அவர்கிட்ட பேசும்போது அதை அந்த வீடியோ காட்டும்போது அது ஒரு மறைமுக பிரச்சாரமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே. இவ்வளவு நடந்து இதில் எல்லாம் ஓட்டு போடாதவங்களாம் இதில் வந்து போட்டு போகிறாங்க. சீப்பை ஒழிச்சுக்கிட்டால் கல்யாணம் நின்று போகிற கதையாக இருக்குது. அது வந்து அதனால் வந்து அவர் இந்து அவருடைய பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குறுகி 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 சின்னதாக கொடுத்துட்டார். முதல்ல இந்துக்களுக்கு தலைவருங்கிற முறையில் ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே வந்தார். விந்திய மலைக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் இந்துக்களே கிடையாதுங்கிற மாதிரி தெற்கு பகுதியை ஓரம் கட்டி முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கிட்டார். அங்கே பௌத்த மதத்தை சார்ந்த இது மாநிலங்களாக இருக்கிற கிழக்கு மாகாணங்களில் எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டார். அதில் அருணாச்சல பிரதேசத்தில் மாத்திரம் தன்னுடைய சக்தி இருக்கிறதா கிடையாது. அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவில் இருக்குதா இல்லையானு யாரும் தெரியாது. அது சைனா வந்து அது முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சு பேரெல்லாம் மாற்றிவிட்டாங்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி வச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் கணக்கு காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது 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 கணக்கில் அது அந்த பக்கமும் அது கணக்கு கையிலேருந்து போயிடுச்சு. ராமருக்கு கோயில் கட்டினதன் மூலமாக இந்துக்களையே ரெண்டாக பிரிச்சுட்டார். நான் வைஷ்ணவர்களுக்கு தான் நான் வந்து தலைவனை ஒழிய சைவர்களுக்கு இல்லைன்ட்டார். ஆனால் இவர் தேர்தலில் நிற்கிற இடம் வந்து வாரணாசி காசி விஸ்வநாதர் சைவத்தலம். சைவத்தலத்தில் இருந்துக்கிட்டு சிவனுக்கு கோயில் கட்டாமல் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை புதுசு பண்ணாமல் ராமர் கோயில் கட்டியதன் மூலமாக நாங்கள் வைஷ்ணவர்களுக்கு தான் தலைவரை ஒழிய இந்துக்களில் கூட வைஷ்ணவர்களுக்கு தான் நாங்கள் தலைவர். அதுலேயும் பிரித்து தான் பிரித்து விட்டார். அதுலேயும் பிரித்து விட்டார். ஆக அப்படியே குறுக்கி குறுகி 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 கொண்டு வந்து வைஷ்ணவர்களுக்கு தலைவர் இந்து மதத்தில் இருக்கிற வைஷ்ணவர்களுக்கு தலைவராக இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக தான் அவர் இருக்கிறார். இத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மாத்திரம் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. தேர்தலுக்கு பிறகு மோடிங்கிறவர் காணாமல் போயிடுவார். அது மாத்திரம் தெளிவாக தெரியும். அதனுடைய விளைவு தான் அவருக்கு அந்த மன அழுத்தம். அந்த மருத்துவர்கள்லாம் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது. ராகுல் காந்திக்கு எந்த பெனிஃபிட்டாக இருக்கும் சார் இந்த விஷயம் எல்லாமே? ராகுல் காந்தி நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. இன்றைக்கி பாஜக செஞ்சுருக்கிற இந்த டேமேஜ் அந்த நாசம் பண்ணியிருக்காங்களே இந்த நாட்டை, அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 3-4 பேரும் ஜெயிக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு டேமேஜ். முதல்ல அதானிக்கிட்டு இருந்து பல இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை திரும்ப வாங்கிறதுக்கே உங்களுக்கு இந்த இந்த வெற்றி பத்தாது. அதானி வந்து அவ்வளோ சொல்லமாக விட்டு கொடுத்துருவாரா? பெட்ரோல் விலையெல்லாம் அவ்வளோ சொல்லமாக குறைக்க விட்டுருவார். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? கேஸ் விலையெல்லாம் குறைக்க விட்டுருவாரா? குழப்பே அதில் தானே இருக்குது. அப்புறம் எப்படி விடுவார் அவர்? ஓகே. அவர் அதிகாரிகள் பூரா இவங்க போட்ட அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ராகுல் காந்திக்கு தொந்தரவு கொடுக்க முடியும் அவ்வளோ தொந்தரவு கொடுப்பாங்க. அதிகாரிகள் பூரா இவங்களால் நியமிக்கப்பட்டவர்கள். ராகுல் காந்தி சரியாக ஒரு இதை சொன்னாக்கா இவங்க வேறையாக செய்வாங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதிகாரிகள் எப்படி செய்வாங்கன்னா, நாங்கள் டாக்டர்ஸ், எங்களுக்கு விடுமுறையும் இல்லை ஒன்றுமே இல்லை, நைட் டியூட்டி பார்ப்போம். நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் அப்படியே ஓபியில் உட்காரணும். என்னடா விடிய விடிய உட்காந்து கேஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் காலையில் எப்படிடா கேஸ் பார்ப்பாங்கிற கணக்கே கிடையாது. போஸ்ட் அந்த போஸ்ட் டியூட்டி ஆஃபே கிடையாது. அதுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும், போஸ்ட் டியூட்டி ஆஃப் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சே அப்போ வந்து கவர்னர் கே கே ஷா இருந்தார். அந்த டைமில் வந்து ஓகேன்னு சொல்லி போஸ்ட் டியூட்டி ஆஃப் கொடுக்குறோன்ன உடனே அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, டாக்டருக்கு வந்து அவங்க ரூல் பிரகாரம் அவங்க விடிய விடிய வேலை பார்க்கணும், அவங்க கடமையில் அது ஒன்று, அதனால் அது வந்து டியூட்டின்னு எடுக்க முடியாது, அவங்களுக்கு அந்த ஆஃப் கிடையாது. நாங்கள் வந்து வாரத்தில் டெய்லி வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். நாங்கள் ஒரு வேளை நைட் டியூட்டி பார்த்தோம்னா அது எக்ஸ்ட்ரா வேலை, அதனால் எங்களுக்கு தான் அந்த ஆஃப். நாங்கள் ஓகே எப்படி இன்டர்ப்ரிட்டேஷன் பார்த்தீங்களா? விடிய விடிய வேலை செஞ்சவன் அவன் கட்டாயமாக செஞ்சாகணும், அவனுக்கு எடுத்துக்கிட்ட ஆஃப் கொடுக்குறேன். நாங்கள் என்றைக்கோ ஒரு நாள் வர்றவங்களுக்கு திடீர்னு வேலை சொன்னாக்க நாங்கள் கஷ்டப்படுவோங்கிறதுக்கு எங்களுக்கு தான் அந்த லீவ் அப்படின்னாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணோம் ஸ்ட்ரைக். கவர்னர் வந்தார், கே கே ஷா வந்தார். அந்த அதுதான் அதிகாரிகள். நீங்கள் ஒரு உத்தரவு நீங்கள் போட்டு அவங்க கேட்ட கோரிக்கையை நீ நிறைவேற்றினீங்கன்னாக்க இவன் ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்து உங்களை கழுத்து இருக்கிறதுல
இன்றைக்கி பாஜகவில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சூழ்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட உங்கள் பதவி பிரமாணத்திலேயே அவங்க கோளறுபடி பண்ணுறது கூட சான்ஸ் இருக்கு. ஓ, அதுலேயே கோளறுபடி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னென்ன சார் பண்ணுவாங்க? என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கவர்னர்கிட்ட ராங் டைமை சொல்லிவிட்டு, பிரசிடென்ட்டுக்கிட்ட ராங் டைமை சொல்லிவிட்டு, இவங்களுக்கு வேறு டைமை சொல்லி வாரோடாமல் பண்ணலாம். அல்லது அன்றைக்கி வந்து போக்குவரத்து எல்லாம் சரியான முறையில் வைக்காமல் பண்ணலாம். அந்த ஹாலில் வந்து மைக்கெல்லாம் சரியெல்லாம் பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ உள்ள ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுங்க சார், உங்களுக்கு இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்று அவங்கள பிரதமராக தேர்ந்தெடுத்து ராகுல் காந்தி வந்துட்டால் கூட என்னென்ன குடைச்சல் கொடுப்பாங்க சார்? இதெல்லாம் இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிற சட்டங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அதை வேறு மாதிரி பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு சலுகைகள் அப்படின்னாக்கா இந்த விவசாயிக்கு தான் கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு சொன்னாங்கல்ல, மானாவாரி பயிர் போடுறவங்களுக்கு கிடையாது, இந்த நெல் கோதுமை அதை போடுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மித்திர பேதம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கான வழிகள் இல்லை, அதிகாரி நினச்சி அவங்கள கவுத்தணும்னு நினச்சிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் ஃபைலே வேறு மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தடவை ஆச்சு, ஒரு விஷயத்தில் அந்த அதிகாரி வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது எய்ட்ஸில் இருக்கும்போது, அது வந்து நான் எழுதியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு, அது பற்றிய விளக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் புட் அப் அப்படின்னு போட்டு எழுதிட்டார். முந்தர பேஜில் எழுதிட்டார். நான் மறுநாள் அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறதெல்லாம் எழுதினோடனே கீழே எழுதினார், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்த பிறகு நீ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எழுதியிருக்கிற, உன் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு வந்தது. ஓ, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு இருந்த அதிகாரி அவருக்கு மேலே நலத்துறை செயலர் எங்களை பற்றி கூப்பிட்டார். இந்த ஃபைலோட போனேன். ஏன் அவர் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்கார், அதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ ஒரு பேஜ் பூரா எழுதியிருக்கிறார். இந்த பக்கத்தை பாருங்கள் சார், ப்ளீஸ் புட்டப்னு கேட்டு போட்டிருக்கார். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஹெல்த் செக்ரட்டரிக்கு வாயை திறக்க முடியல, எழுத்துப்பூர்வமாக இருக்குது. நான் கொஞ்சம் அசந்து இருந்தாக்கா என் மேலே நடவடிக்கை டிசிப்ளினரி ப்ரொசீடிங் போயிருக்கு. அவ்வளோ ஆபத்தாக அவர், அவங்கக்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, எந்த வகையில் நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க வேறு ஒன்று செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி 10 வருஷமாக ஆட்சியில் இருந்ததுனால நீதிபதிகள் உட்பட இவங்களுடைய ஆட்கள் தான் இருக்காங்க. நீதிபதிகளில் பல பேர் ஆர்எஸ்எஸ்ங்கிறாங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் கட்டுக்கு உள்ளார் கொண்டு வரலாம். அந்த நீதிபதிகளை வச்சு குடைச்சல் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதிகார வர்க்கம் பியூரோக்ராட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க குடைச்சல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஓவர்கம் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி கொஞ்சம் தயாராக இருக்கும். ஆனால் இதில் பண்ணேன், இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கவங்க யாரும் புதுசு இல்லை. இந்தியா கூட்டணியில் வந்து எல்லாருமே ஆட்சியில் இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு அதிகாரிகளை பற்றி தெரியும். அவ்வளோ சுலபமாக இந்த தடவை அதிகாரிகள் அந்த செஞ்சிட முடியாது. ஓகே, அதனால் இந்த பிரச்சனையை ஆனால் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய பலமாக தான் நினச்சிட்டு இருந்தார் மோடி அவர்கள், எனக்கு ஆர்எஸ்எஸ் பின்னாடி பேக்கில் இருக்காங்கன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணார் அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களையும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவர், இப்போ திடீர்னு அவர் போக்கில் போயிட்டுருக்காரு. அதனால் ஒரு கட்டத்தில் இப்போ மோடி கைவிடப்பட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். அதுக்கு காரணம் அந்த பிரச்சனையை உருவாக்குனது வந்து நிதின் கட்கரி. அவர் தான் அதை முதல்ல சொன்னார், உனக்கு 75 வயசு ஆகிடுச்சு, இதை 4 தடவை பதவியில் எடுத்துகிட்டு அதனால் நீ வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு உடனே தான் வந்த கோபத்தில் தான் சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு நிதின் கட்கரியுடைய இலாக்காவில் வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சொல்லி நிதின் கட்கரியை ஜாக்கிரதைட்டார். நிதின் கட்கரி ஆஃப் ஆனார். ஆதித்யநாத் சொன்னார், அதே காரணத்தை அவர் சொன்னார், ஒரு பை எலெக்ஷனை நடத்தி அதில் பயங்கரமான தோல்வியை கொடுத்து பி கேர்ஃபுல்னார். ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் கெஜ்ரிவால் தான் அதை வந்து சொன்னார். கெஜ்ரிவாலுக்கு நல்லா தெரியும், ஏன்னா மோடியை வந்து பிரதம மந்திரியாக கேண்டிடேட்டாக கொண்டு வந்தது அது தெரியுமா அவங்களுக்கு? கெஜ்ரிவாலும் அண்ணா சாரையும் தான் அவரை வந்து மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிமுகப்படுத்தினவங்க, அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பாம்பின் கால் பாம்பரியம், மோடி என்ன பண்ணுவார் அவருக்கு தெரியும். அவர் தான் சொன்னார், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்து பிரகாரம் நீ வந்து பதவியில் இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். கெஜ்ரிவாலை பகைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதில் தான் மோடிக்கு என்னடா இது, நம்மளை உருவாக்கின ஒரு ஆள் அந்த ஆளையை இதை சொல்கிறாருன்னு போது நம்ம கதி என்ன ஆகுங்கிறதுல இந்த வந்ததில் தான் இஷ்டத்துக்கு அவர் பேச ஆரம்பிச்சது. நானே கடவுளுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்ததுக்கு காரணம் நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. ஓகே, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அத்வானி தாங்க முதல்ல வந்து இந்த கட்சியை பெருசாக்கிட்டு, ரத யாத்திரை அது இதெல்லாம் பண்ணி ஜெயலலிதா கூடலாம் கூட்டணி வச்சு கொஞ்சம் பெருசாக கட்சியை பெருசாக்கிடுவோம்.
அவருக்கு அந்த 75 வயசு அந்த ரெண்டு தடவை பதவியில் இருந்து ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. வாஜ்பாய்க்கு சொல்லி ஓரமாக கட்டி உட்கார வச்சிட்டாங்க. சுஷ்மா சௌராஜ் ஓரம் கட்டி உட்கார வச்சிட்டாங்க. யார் யாரோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. இவரே இப்போ இவர் மாத்திரம் விட்டுருவாங்களா? நல்லா தெரியுது அவருக்கு. அதிசயம் நடந்தாலும் மோடி மறுபடியும் வர்றதுங்கிறது ஓகே, அப்போ தான் வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போது வந்து தேர்தலோட முடிவு வரப்போகுது. ஸோ முடிவு வர நேரத்தில் வாக்குப்பதிவு எவ்வளோ சதவீதம் சொல்லி சொல்கிறது கூட இந்த வாட்டி சொல்லாமல் அதை மறைச்சு மறைச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு நீதிமன்ற வழக்கும் போய் தான் வந்து அது கிடச்சிச்சு. அந்த மாதிரி தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை டைமில் என்னெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது சார்? எவ்வளவோ இருக்குதுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு, அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டிங்கன்னா வாக்கு எதுவும் எண்ணிக்கை மாறி போகும்போது. நான் தான் சொல்கிறேன், அவங்க வாக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறையா தடவை சொல்லியிருக்கேன். 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்குதுன்னாக்கா 10 மணி வரையில வந்து எதிர்கட்சிகள் அப்படியே லீடிங்கில் போயிட்டே இருக்கும். ஓகே, அது எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு டிவியில் மக்களுடைய எழுச்சி வாழுகின்ற பாஜக தோல்வி முகத்தை தழுவி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் வெற்றி, இந்த இடத்தில் வெற்றி அப்படி முன்னணி நிலவரம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. 10:30 மணிக்கு பாஜகவும் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டி கொண்டு இருக்கிறது. பல இடங்களில் அவர்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். 12 மணிக்கு பெரிய அதிசய மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாஜக ஏறத்தாழ இந்தியா கூட்டணிக்கு நிகராக வந்து கொண்டு இருக்கிறது. 3 மணிக்கு பாஜக முந்திவிட்டது. 4 மணிக்கு பாஜக வெற்றி. 9:30 மணி வரையிலும் மக்கள் போட்ட வாக்குகளை அப்படியே எண்ணுவாங்க. 9:30 மணிக்கு மேலே அது வந்து, அதாவது வாக்கு எந்திரங்கள்லாம் நேர்மையாக இருக்கிறதா காட்டுறதுக்காக, அது உள்ள எதிர்கட்சி வெற்றி பெற்றுக்கிட்டே வரும். அதுக்கு பிறகு அமித்ஷா அவனுடைய வாக்கு எந்திரங்கள் வரும். அவ்வளோதான், அவ்வளோ. இது தான் ஈரோட்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நான் ஒரு சேனலில் உக்காந்துருந்தேன். 9:30 மணியிலேருந்து 10:30 மணி வரையிலும் முன்னணி நிலவரமே வரமாட்டேங்குது. நாங்கள் சேனல்லேருந்து கேட்குறேன், என்ன 1 மணி நேரமாக முன்னணி நிலவரமும் வரமாட்டேங்குது, அப்படியே நிற்கிதுன்னு உடனே உங்களை மாதிரி ஊடகக்காரர்கள்லாம் வாக்கு எண்ணிக்கை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே பாய ஆரம்பித்தாங்க. உடனே கலெக்டரோடு ஏறாரு ஐஏஎஸ் அதிகாரி. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தப்பு நடக்கலை, நீ ஏன் வர்ற? தேர்தல் அதிகாரியில் வர்ற, நீ ஏன் வர்ற? ஓடியாடுறாரு, தடுத்தாரு. முடியாது, நாங்கள் பார்ப்போம் நாங்கள். உடனே போலீஸ் அதிகாரியை கூட்டு வந்தாங்க. முடியாதுன்னு பிறந்தா பார்த்தாங்க, தேர்தல் மாட்டிப்போன உடனே ஒழுங்காக எண்ணிவிட்டாங்க. ரிசல்ட் கரெக்டாக வந்தது. 70,000 வாக்கு வித்தியாசம், வெற்றி பெற்ற வாக்குகள் இல்லை, வித்தியாசமே 70,000. அதுதான் பாஜக அதிமுக கூட்டணியை வாங்கின இது. 70,000 வாக்கு வித்தியாசம் ஒரு தொகுதியில். அதே தான் ஆச்சு கர்நாடகாவில். அலர்ட்டாக இருந்துட்டாங்க, ஏஜென்ட்லாம் பூரா பார்த்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, காணாமல் போச்சு. அதனால தான் பாஜகவுக்கு பயம் வந்தது. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சுன்னா நம்ம கதி என்னாவுங்கிற காரணத்தினால தான் மோடி இந்த மாதிரி பேதளிச்சு போனது. ஓகே, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க பாஜக சப்போர்ட் பண்ணுச்சுன்ற மாதிரியே காங்கிரஸ் சொல்லிட்டே இருந்தாங்களே, உங்கள் பார்வை உங்களுக்கு அந்த மாதிரி தோணலையா? அது ஏங்க, எவ்வளோ எத்தனை விழுக்காடு ஓட்டு போட்டாங்கங்கிறது சொல்கிறதுல என்னங்க கஷ்டம்? பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறீங்க, 10 லிட்டர் பெட்ரோல் அப்படிங்கிறது 10 லிட்டர்னு வந்துடுது. போட்டு முடித்த உடனே எத்தனை ரூபான்னு வந்துடுது. நீங்கள் பெட்ரோல் போட்டிங்க, நாளைக்கு வாங்க எத்தனை லிட்டர் போட்டிங்கன்னு அந்த மிஷினை பார்த்து நாளைக்கு சொல்கிறோம், நாளான்னைக்கு வாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்களா? அதே தாங்க வாக்கு எந்திரம். போட்டு முடித்த உடனே சொல்ல வேண்டிய விஷயங்க. வாக்கு சீட்டு இருந்தபோதே அதை சொல்லிட்டாங்க, ஒரே நாளில் சொல்லிட்டாங்க. வாக்கு எந்திரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கோர்ட்டு சொல்லி மிரட்டி பயமுறுத்தினதுக்கு அப்புறம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையர் அந்த அளவுக்கு அவரோட உள்ள போயிருக்கிறார், உள்ள இணைஞ்சிட்டார். செம்பல பயல் நேர் போல செங்கல்ல உளுந்த தண்ணி எப்படி அப்படி உள்ள போயிடுச்சு, அது மாதிரி மோடியோட போய் இணைஞ்சிட்டார். ஓகே, அதனால தான் இப்போ வந்து எந்த தேர்தல் முடிவுகளும் நம்ம சொல்றதுக்கு என்னால. இப்போ ஒரிசால வந்து தமிழர்களை பத்தி பேசினதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதை தாண்டி பிரச்சார நேரத்தை தாண்டி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு ஒரு நோட்டீஸ் தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தேர்தல் ஆணையம் தன்னுடைய கற்பை இழந்து விட்டது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கற்பை இழந்து விட்டது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதையும் தாண்டி வருதுன்னாக்கா பார்க்கலாம். ஓகே, இவங்களை ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லிடுச்சது, இந்தியாவில் நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தேர்தல்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இல்லை, இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதை விட சர்டிஃபிகேட் என்ன வேண்டியிருக்குது? ஓகே, அதைத்தான் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய சதி அப்படின்னாரு. இன்னொன்னையும் சொல்கிறேன் கேளுங்க, மோடி தோத்தா கூட அவர் வந்து பதவி விட்டு போயிடுவார்னு எதிர்பார்க்காது, போக மாட்டார். எவ்வளவு தகராறு பண்ண முடியுமோ அவ்வளோ தகராறு பண்ணி தான் வெளியே போவார்.
ட்ரம்ப் எப்படி பண்ணார் அதே மாதிரி தான். ட்ரம்ப் தோற்று போனதுக்கப்புறம் அவர் பதவி விட்டு போக மாட்டார், அப்புறம் கோர்ட்டு கிட்ட ராணுவம் எல்லாம் சேர்ந்து இல்லை அவர் கூட்டு கட்டாது. இந்திய ட்ரம்ப் அவர் மோடி, ஆனால் அவர் அவர் சுலபமாக புட்டு போவார்ன்னு, ஏன்னா அவ்வளோ வசதிகளை அனுபவித்தவர், அவ்வளோ சந்தோஷமாக உல்லாசமான வாழ்க்கை. இந்த கொரோனா வந்தது அவருடைய உல்லாசத்தை கெடுத்துப்பிடுச்சு. இல்லாட்டி போனால் ஃபாரின்லேயே இருந்தவர், அவர் என்னத்துக்கு இந்தியாவுக்கு வர்றாரு? தேவையில்லாமல். கண்டிப்பாக உங்கள் ப்ரிடிக்ஷன் படி எத்தனை தொகுதி வரும்னு ஒரு ஐடியா இருக்கா சார்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் பாஜகவை நிராகரிச்சிட்டாங்க. பாஜக தோற்று போய் ரொம்ப காலம் ஆச்சு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல, எங்கேயுமே அவங்களால் வர முடியாது. ஒருவேளை இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில பகுதிகள் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ரெட்டை இலக்கத்தை நாங்கள் பெறுவோம்ன்றாங்க. ஒரு டிவியில் அதை பற்றி சொன்னபோது நான் கேட்டேன், ரெட்டை இலக்கம்னா பத்து சீட்டில் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ரெட்டை அவ்வளோதான், 10% வரும்ன்றது தான் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன். அதில் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகக்காரர்கள் ஒன்று மாத்திரம் அச்சப்படுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து பாஜக வராதுங்கிறது வந்து அவங்க திட்டவட்டமாக அத்தனை பேர் நான் கலந்துக்கிட்ட எல்லா மீட்டிங்லையும் அவங்களே சொல்கிறாங்க, இங்கே வராதுன்றாங்க. ஏன்னா அது ஏன் வராதுன்னு சொல்கிறாங்கனாக்கா, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததாக காட்டுறதுக்கு ஒரு இடத்த காட்டணும். அப்படி இருந்தாக்க தமிழ்நாட்டில் எப்படி ஜெயித்தாங்க? நாங்கள் இது பண்ணியிருந்தாக்க தமிழ்நாட்டிலையும் திமுக தோக்கடிச்சிருக்க முடியல. அதை நியாயப்படுத்துறது, நாங்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டோங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக விட்டுருக்காங்க. திமுக ஒரு இடத்த விட்டுறியா போய்ட்டு வந்து விந்தியமலைக்கிடையே விட்டுற போயிட்டு போகுது, நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அப்படி தான் அவங்க போயிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக சார், என்ன நடக்குன்னு பொறுமுட்டு பார்ப்போம். நேரத்தை எனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட்.